வணக்கம் திரு திராவிட செல்லன வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் உலகங்களிலும் உள்ள அனைத்து டிஎம்எஸ் இசை சொந்தங்களை இணைக்கும் பாலமாக உள்ள திரவுட செல்லனோர்களுக்கு பாராட்டுக்கள் அனைவர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ள இன்றைய முதல் பதிவாக தொடர்வது ஓம் சாந்தி குட் மார்னிங் மற்றவர்கள் தங்கள் ஆற்றலின் உயரத்தை அடைய தேவையான வலிமை பெற நான் ஒரு கருவியாக இருப்பேன் என நினைவில் கொள்வோம் நண்பர்களே நாமும் உயர்வோம் மற்றவர்களும் உயர்வார்கள் மற்றவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் அப்படி நினைப்போம் கார்த்திகை திருவிழா என்று இன்று திருவண்ணாமலையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இலங்கை வாழ் ராஜேந்திரன் அவர்களின் பதிவு சிறப்பானது நண்பர்களே கார்த்திகை திருநாளான இன்று திருவண்ணாமலையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை அவர் குறிப்பிட்டிருந்தார் டிஎம்எஸ் இலங்கை வாழ் ராஜேந்திரன் அவர்களே வாழ்த்துக்கள் திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் டிஎம்எஸ் பாடல்கள் பற்றியும் திராவிட செல்வன் அவர்கள் பற்றியும் மதுரை குரு அவர்கள் பாடல்கள் பற்றியும் பாராட்டி பதிவு செய்திருந்தார் வாழ்த்துக்கள் திரு சுந்தரமணியன் அவர்களே வாழ்த்துக்கள் கோவை பகவதி அவர்கள் டிஎம்எஸ் பாடிய சோக பாடலை நடிகர் தளம் சிவாஜி அவர்களுக்கு நான் பெற்ற செல்வம் பாடல் பதிவு பற்றி கோரியிருந்தார் உண்மைதான் இது போன்ற ஒரு பாடகர் இல்லை என்றால் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருப்பது மிகவும் அரிதான ஒரு செயலாகத்தான் கருதும் அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தொடர்வது டிஎம்எஸ் லெஜெண்டியின் பக்தி மாலை பக்தி பாமாலையில் முதலாவதாக எப்படித்தான் பாடுவதோ முருகா உன்னை எப்படித்தான் போற்றுவதோ வீடியோ பதிவில் முருகன் படமும் திராவிட செல்லுனவர்கள் தாயந்தையர் படமும் மலர்களால் அரங்கிக்கப்பட்ட பதிவு மிகவும் சிறப்பானதாக இருந்த நண்பர்களே நமது மூதாதையர்களை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிட செல்லவர்கள் தொடர்ந்து தனது வீடியோ பதிவிலே தாயரை அவர் பதித்து வருகிறார் அந்த வீடியோ பதிவிலே நாமும் நமது மூதாதையர்களை எண்ணி நமது அன்றைய தினத்தை நாம் தொடங்குவோம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல வழி அல்லவா அதுதான் அடுத்ததாக டிஎம்எஸ் லெஜெண்டியின் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி தினமும் பாடு டிஎம்எஸ் அவர்களின் அரிய பாடல் இது நண்பர்களே தொடர்வது கடமையை மறவாதே கடவுளை இகழாதே மடமையில் உளராதே நீ மமதையில் அழியாதே என்ற பாடல் மிக அருமையான ஒரு பாடல் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பாடல் தாய் தந்தையர் படத்துடன் இசையரசர் பாட்டும் நன்றாக இருந்தது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பதிவு அருமை நண்பர்களே அடுத்ததாக திராவிடச் பற்றி ஒரு பதிவு பெற்றிருந்தார் நன்றி மகிழ்ச்சி திராவிடர்களே தாயின் உடல் சரியில்லாத ஒரு நிலையில் அவர் பேச முடியாத நிலையில் எழுந்து நடமாட முடியாத நிலையில் மகன் அவரை சந்திக்கிறார் அதற்கு டிஎம்எஸ் அவர்கள் மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் காளிதாசனாக நடிப்பவர் நடிகர் திரும சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்காக குரல் கொடுத்து அவரை உயிரை தூக்கியவர் டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடல் உடல்நலம் தேரிட நடிகர் தலைம சிவாஜி பாடல் அரசர் மூலமாக மீண்டும் தாய் எழுந்து நடப்பது மிக தத்ரூபமான காட்சி அப்படிப்பட்ட உணர்ச்சி மிகுந்த பாடல் டிஎம்எஸ் உடையது இதை நமக்கு அளித்த மதுரை குரு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் டிஎம்எஸ் போல் ஒரு பாடகனும் இல்லை இதை அவரை போல் பிறந்து வரப்போவதும் இல்லை அதுதான் உண்மை அந்த பாடல் எவ்வளவு ஐ அப்படிங்கிறது அந்த பாட்டை நீங்கள் கேட்டாலே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அவ்வளவு அருமையான ஒரு பாடல் மிக உயரத்திற்கு எடுத்து செல்வார்கள் டி எம் எஸ் அவர்கள் திராவிடசெலன் அவர்கள் தயார் புகைப்படம் கண்களில் நீர் வரவழைத்தது டி எம் எஸ் லெஜெண்டரி அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே டி எம் எஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் லைன் கிங் ஏஸ் துரை மதுரை அவர்களின் உரையாடல் திரு திராவிடசெல்லன் அவர்களுடன் தொடர்வது டி இன் மன்னாதி மன்னனுக்காக அச்சமன்பது மடமேடா என்ற ஒரு பிரமாண்ட பிரமாண்டமான ஒரு பிரமாதமான ஒரு பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்த பாடல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடு உடமையடா அஞ்சாமை திராவிடு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா இவ்வளவு அருமையான ஒரு பாடல் பாருங்கள் ஆ தொடர்வது ஞானீபம் என நினைக்கிறேன் அதில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடித்திருப்பார்கள் அவரை போலீஸார் சூழ்ந்து கொள்ள அவரது நண்பர் சுந்தரராஜன் அவர் அதில் இன்ஸ்பெக்டராக நடித்திருப்பார் அவர் செய்த தவறுக்காக அவர் கைது செய்வதற்காக வந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் இந்த பாடல் மிகவும் பிரபலமான இந்த பாடல் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவி ஓ மை மயிலாள் பாடல் மீ என்றவர் சொல்வது டி எம் எஸ் அவர்களுடைய சிம்ம குரல் அங்கே ஒழிக்கிறது அதுதான் தாயந்தேர் பற்றிய அருமை பெருமைகளை கடமை தவறாதே கடவுளை இகழாதே பாடல் பற்றி சிறப்பானது என்பது பற்றி ஐயா ஒருவர் பேசியது மனதில் மகிழ்ச்சி அளித்தது டிஎம்எஸ் புகழ் வாழ்க நாளும் பொழுதும் நியமிக்க பாடல்கள் வழங்கும் திராவிட சிறந்தவர்களுக்கு வாழ்த்து கூறியிருந்தார் வாழ்த்துக்களையா தொடர்வது டிஎம்எஸ்ஸின் அம்மா கண்ணு சும்மா சொல்லாதே ஞானத்தின் மூடத்தில் அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ என்மே ஆசை இல்லையோ அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ என்மே ஆசை இல்லையோ ஒரு இனிமையான ஒரு காதல் பாடல் புதுமையாக எடுத்திருப்பார்கள் அதாவது வீட்டின் ஓட்டு கூட்டத்தில் ஓட்டு கூடாரத்திலே என்று பாடுவார்கள் அவர்கள் அது அருமையான ஒரு பாடல் அடுத்ததாக இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்காக பானம்பாடி திரைப்படத்தில் கவிஞரசர் கண்ணதாசன் அவர்களால் வடிவமைக்கப்பட்டு சிறப்பான ஒரு இசை கே வி மகாதன் நினைக்கிறேன் மிக அருமையான ஒரு பாடல் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவெண்ணும் கடனிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் ஆஹா என்ன வரிகள் அற்புதமான வரிகள் அல்லவா கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் என்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எவ்வளவு ஆழமான கருத்துள்ள பாடலை எவ்வளவு சிறப்பாக பாடினால் நன்றாக இருக்கும் என்று அறிந்து இசையரசன் அவர்கள் பாடிய பாடல் மதுரை தேவி தேட்டரில் நான் படம் பார்க்கும் பொழுது அப்படியே அசந்து விட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பாடல் சிறுவனாக இருந்த பொழுது அந்த வந்த படம் அது அடுத்ததாக டிஎம்எஸ்ஆர் போல் ஒரு இனி ஒரு பாடகனும் இல்லை இனி ஒருவன் பிறக்கப்போவதும் இல்லை உண்மையானவர்களே அவரது பாடலை போல யார் பாடுவதற்கு யாருமே இல்லை அதான் உண்மை மீண்டும் வாரம்பாடிக்காக ஈஸ்வரியின் அருமையான ஹமிங் அதில் இசையரசரின் அற்புதமான காதல் காவியம் படைத்த பாடல்கள் பட்டி பட்டி எல்லாம் ஒழித்தது ஈவன் மதுரை மாநகரத்திலே ஒலிக்காத இடமே இல்லை அந்த பாடல் அவ்வளோ அருமையான ஒரு பாடல் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தே கேட்டவழை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவழி காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பாள் கன்னி என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பாள் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேன்டா இறைவா வெண்மெளியில் மறைத்தாயடா காடுபட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரால் செடி வளர்த்தேன் தோட்டத்தை அடித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்ட காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா ஒரு அற்புதமான பாடலை இசையரசனை தவள வேறு யாரும் பாடியிருக்க முடியாது இந்த குரல் அப்படிப்பட்ட குரல் அந்த பாடல் காட்சி அப்படிப்பட்ட பாடல் காட்சி நண்பர்களே ஆட்டத்தை இறைவா எப்படி கண்ணா அதான் தொடர்வது ஐயப்பன் பக்தி பாடல் ஐயப்பன் புகழ் வாடி ஆடிடுவோம் என்ற பாடல் அரிய வகை பாடல்வர்களே டி எம் எஸ் அவர்கள் பக்தி பாட பாமாலையிலே ஐயப்பன் பற்றிய பாடல் நிறைய பாடியிருக்கிறார் அதை இப்போது வெளிக்கொணரும் போது இந்த சூழ்நிலையிலே ஐயப்பன் மாலை போடுகின்ற என்ற சூழ்நிலையிலே மக்கள் எல்லோரும் மனம் மகிழ்கிறார்கள் அவ்வளவு அருமையை தொடர்வது டி எம் எஸ் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா அதிகர சுதனே இந்த ஐயப்பன் பாடல் நெஞ்சில் நின்றது நண்பர்களே ஒற்றை ஒற்றைக்காலுடன் ஒருவர் ஐயப்பன் சன்னதியிலே யார் உதவியும் இன்றி படிக்கட்டுகளை தொட்டு தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறிச் செல்வது நம் கண்களிலே நீரை வரவழைத்தது நண்பர்களே ஐயப்பனுடைய அருளை பாருங்கள் அந்த ஐயப்பனை தஸ் தரிசிக்க காட்சி மெய்சிலுக்கு வைத்தது நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ரோஜா பூ ஒன்று சுற்றுவது போல மிக அழகாக செய்திருந்தார் திராவிட சொல்ல முறைகள் வாழ்த்துக்கள் திராவிட சொல்முறைகளே நினைவு கூறும் வகையிலே புகைப்படமிட்டு தாய் தந்தை புகைப்படமிட்டு டிஎம்எஸ் எம் அவர்கள் பாடல் ஐயப்பன் பாடல் டிஎம்எஸ் எம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே பதிவு செய்து சிங்கப்பூர் திராவிட அவர்கள் அருமையான பதிவிட்டிருந்தார் சூழ்ச்சிகள் செய்து செய்திட்ட சுயநிலை எத்தருக்கு புலிப்பால் தெளித்து என்ற இசையரசரின் பாடல் மனதில் நிறைவை தந்தது நண்பர்களே அந்த வீடியோ பதவியின் பின்னணியிலே ஒழித்துக் கொண்டிருந்தது சிங்கப்பூர் மலேசியா டி எம்எஸ் இசை சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் கிங் ஏர் துரை மதுரை திரு திராவிடச்சலன் அவர்களுடன் ஒரு சிறிய உரையாட நண்பர்களே தொடர்வது சுவாமியே ஐயப்போ பக்தி பாடல் பாடல் பதிவு அழகோ அழகு ஐயப்பன் படத்துடன் மகரஜோதி வருக என்ற பாடல் நம் அனைவரையும் அவர் பாதம் பணியை செய்தது வீடியோ பதிவு அற்புதம் எடிட் செய்யப்பட்டுள்ளது மிகச் சிறப்பானது நண்பர்களை அடுத்து எஸ் பெல்வெட் வாய்ஸ் பி வி ஸ்ரீனிவாஸ் சிம்மக்குரலூன் டிஎம்எஸுடன் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கவிஞர் வாலி என்றுதான் சொல்ல வேண்டும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி அவர்கள் புகைப்படம் மிகவும் அருமை தொடர்வது திரு குருக்கள் திராவிடச் சூழலும் ஒரு சிறிய உரையாடல் நண்பர்களே வாழ்த்துக்கள் மணிக்குருக்கள் அவர்களை அடுத்து சித்தரி சித்திரம் பேசுகிறது என்ற ஒரு பாடல் சமாஷ் மீனா என்ற படத்திலே டி எம் எஸ் அவர்களுடைய பாடல் மிகச் சிறப்பானது ஒரு பாடல் அந்த படத்திலேயே ஒரு அழகான ஒரு பாடல் அது மாலினியுடன் நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் அதுல சாக் பீஸ்ல வந்து மாலினிய போன்ற ஒரு படத்தை போட்டுக்கொண்டே பாடிக்கொண்டிருப்பார் அந்த அம்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டு அப்படின் அழகான ஒரு பாடல் சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி எப்படி சொல்றது அவ்வளவு அழகான ஒரு பாடலை மிக அற்புதமாக பாடியிருப்பார் அந்த பாடல் பாட பாட நமக்கு நெஞ்செல்லாம் இணைக்கும் அந்த பாடலை இந்த நண்பர் எப்படி செய்திருக்கிறார் தெரியுமா பல்சுவைப்படி மிக அருமையான ஒரு வகையிலே அவர் இருக்கிறார் பல்சுவை நாதமடி இது பல்சுவை நாதமடி சௌந்தரராஜனின் கீதமடி என்று அருமையாக பாடி அந்த சித்திரம் பேசுதடி சபாஷ் மீனா படப்பாடலை ஒட்டியே அப்படியே பாடி முடித்திருக்கிறார் டிஎம்எஸ் அவர்களின் பற்பல புகைப்படங்களுடன் வீடியோ பதிவு மிகவும் அற்புதமாக இருந்தது நம்மள்கிட்ட அதையே சிரமான சிறப்பான ஒரு குரலிலே பாடி டிஎம்எஸ் புகழை உயர்த்தியிருக்கிறார் அருமையான வீடியோ பதிவு என்பதை வாழ்த்துக்கள் தொடர்வது என்ன கொடுமை என்ன கொடுமை பழவத்தை தெய்வம் என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் இது அதில் நல்ல பல பாடல்கள் இருந்தன காவேரி தான் சிங்காரி சிங்காரிதான் காவேரி டிஎம்எஸ் அவர்களின் பாடல் இதில் வந்து மிகவும் ஒரு சோக பாடல் என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது அந்தோ என்று முடியும் இது இந்த பாடல் மிக சோகமான பாடல் அந்த பாடலில் மாட்டு வண்டியிலே கண்ணம்பா அவர்கள் நடுவில் உட்கார்ந்திருப்பார்கள் முன்னால் ஜெமினி கணேசன் அவர்கள் மாட்டு வண்டியை ஓட்டி செல்வார்கள் பின்னால் அந்த இரண்டு குச்சிகளையும் பிடித்துக்கொண்டு எஸ் வி சுப்பையா அவர்கள் அவ்வளவு சாதாரணமாக அந்த கிராமத்தான் மாதிரியே உட்கார்ந்திருப்பார் அவ்வளோ நல்ல பெஸ்ட் ஆக்ஷன் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைதி கண்ணாயிரம் படத்திற்காக ஒரு பாட்டு அதுவும் சோக பாட்டு தான் அந்த பாட்டு என்ன கொடுமை என்ன கொடுமை இது அந்தோ என்று முடியும் பாடல் அது சரிங்களா அடுத்ததாக ரவிச்சந்திரன் நடித்த படத்திற்காக ரவிச்சந்திரன் சிஏடி சகுந்தலாவும் நடித்த பாடம் ஓரிடம் உன்னிடம் என் தேவை நான் கேட்பது யாரிடம் எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள் ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது யாரிடம் அவருக்கு பதில் கொள்கிறார் டிஎம்எஸ் மேலிடம் என்னிடம் என் மனம் ஆடி மிகவும் சிவப்பு மலன்கள் முன்னிடம் அடுத்ததாக சித்தி பட ஆ சித்தி பட பாடல் சித்தி பாட பாடலில் மிகச்சிறப்பான ஒரு பாடல் அன்பிற்கிணிய அவரை எப்படித்தான் அழைக்க வேண்டும் அவர் எல்லோருக்கும் அன்பிற்கு இணையவர் ஆயிற்றே டிஎம்எஸ் அவர்கள் அவர் பாடல் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் பத்மனியுடன் இந்த பாடல் டிஎம்எஸ் சுசிலாமா பாடியது மிகச் சிறப்பான ஒரு பாடல் என்ன பாடல் தெரியுமா அந்த பாடலை கேட்டாலே அவர் சந்தோஷமாக இருக்கும் ஆற்றிலை குளிப்பது போன்ற ஒரு பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல் தண்ணீரை அப்படித்தானே தண்ணியை சுடுவதமாய்ப்பாய் தண்ணீர் தண்ணி சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மீனி தழுவுதல் போ பேரின்பம் தருவதென்ன கண்ணீ சுடுவதாய் பாய்வதென்ன பெண் தழுவுதல் போ பேரின்பம் தருவதென்ன இவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மிக சிறப்பான ஒரு பாடல் மணிக்குருக்கள் அவர்கள் இடையில விடுகிறார்கள் அவர்களுடைய ஒரு சிறிய உரையாடல் அவருடைய பாடல் இலங்கையில் அவர் பாடியது அதை பற்றி அவர் திராவிட சொல்வர்கள் அழகாக வேலைத்துக் கொண்டிருந்தார் மணி பொருட்கள் அவர்கள வாழ்த்துக்கள் மணி பொருட்கள் அடுத்த பதிவு கோபம் உண்டானது இசையரசரின் அற்புதமான ஒரு பாடல் வாழமைத்திய தெய்வம் என்ற படத்திற்காக அப்படித்தான் நினைக்கிறேன் பிழை பொருட்க கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே கோபம் உண்டானதே ரொம்ப அழகான ஒரு பாடல் அதை அவ்வளவு தத்ரூபமாக பாடியிருப்பார் உச்ச ஸ்தாயிலே அதுபோல பாடுவதற்கு யாருமே கிடையாது தேமஸனுடைய பாடல் எல்லாமே அப்படித்தான் தொடர்வது தேமஸின் சோக பாடல் அழுவதற்கு வாழ்வதற்கு ஆசைகள்தான் ஏன் நமக்கு இதயமெல்லாம் எறிவதற்கு இறைவா ஏன் தெருவிளக்கு என்ற ஒரு பாடல் மிக சோகமான பாடல் அந்த பாடலை அவ்வளவு அழகாக பாடியிருப்பார் சோகரசன் தரும்பு அந்த பாடல் அடுத்ததாக ஏழை பங்காளன் படப்பாடல் அதிலே காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் அவர்களுடன் ஜோடியாக ராகினி அவர்கள் இருவருமே நினைத்திருப்பார்கள் அந்த பாட்டு என்ன பாட தெரியுமா மிக அருமையான ஒரு பாடல் காதல் பாடல் காதல் ரசம் சுட்டும் பாடல் மனதில் புது மலரே தயக்கம் மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏனும் தயக்கம் மழலை எண்ணி பார்ப்பதை நாலே வெக்கம் மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏன்னும் தயக்கம் அவ்வளோ அருமையான ஒரு பாடல் காதல் பாடல் கேஎம்எஸ் அவரோடும் சுசிலாமாவும் பாடிப்பாங்க ரொம்ப அழகான பாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்வது டிஎம்எஸ் அவருடைய ஒரு ட்ராமா நாடகக்கோட்டையில் ஒரு பாடல் அது அது என்ன பாட்டு தெரியுமா ரொம்ப அழகான ஒரு பாடல் தான் சொல்லாமத்தாமே புரிஞ்சுக்கலாமே ஒரு ஜாடையில் சொல்லாமத்தான் தான் புரிஞ்சுக்கலாமே ஒரு ஜாடையில் உள்ளம் ரெண்டும் உண்ணாச்சு புது தான் உண்டாச்சு அழகான ஒரு பாடல் கிராமிய காதல் பாடல் அது தொடர்வது டிஎம்எஸ் சுசிலா அவர்கள் பாடிய அருமையான ஒரு பாடல் ஏ குட்டி நாவமா என் மேலே கோவமா ஏ குட்டி நாவமா என் மேலே கோவமா ஆத்தங்கரை ஓரமா காத்து வாங்க போவமா ஆத்தங்கரை ஓரம்மா காத்து வாங்க போவமா ஏ குட்டி நாவம்மா என் மேலே கோவமா இப்படி பாருங்க போம சா தூரம்மா வாரா தே ரம்மா போம் சா தூரம்மா வாராதே ஒரு வித்தியாசமான காதல் பாடல் நம்மளே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்வது இது வந்து புதுமையான ஒரு பாடல் நடிப்பிசை புலவர் என்று புகழ்பெற்றவர் அந்த காலத்தில் கே ஆர் ராம்சாமி அவர்கள் அவரது பாடல்கள் ஒரு சற்றே வித்தியாசமானது அவரது குரல் அப்படியே அதற்காகத்தான் அவருக்கு பேரே அண்ணா அவர்கள் வைத்தது நடிப்பிசை புலவர் அறிஞர் அவர்களால் சுட்டப்பட்ட பெயர் மிக அழகாக பேசக்கூடியவர் பாடக்கூடியவர் பாடும் திறமை உள்ளவர் தேனராஜ பாவர் காலத்திலேயே அவர் பாட தொடங்கியவர் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பாடல் அது பாருங்கள் அது எப்படி பாடு பாருங்க பாரையாவும் கே ஆர் ராமசாமி நடிச்சிருப்பாங்க இவர் கேஆர் கே ஆர் ராமசாமி ஃபீமேல் ட்ரெஸ்ஸில் வர பெண் சேலை கட்டி ஒரு பெண்ணாக இருப்பார் இவர் வந்து அவர் தெரியாது யார் என்னன்ட்டு காருக்கு பக்கத்தில் ரெண்டுகிட்டு இருப்பாங்க கார் ரெண்டு போவோம் அந்த மாதிரி நடந்து போகும் நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பாளைய சாண்டிட்டு வந்து இவர் லவ் பண்ணுவார் அந்த பாட்டு வந்து அதாவது சிரிப்போ சிரிப்பு அது ஆ எவ்வளோ அழகான பாருங்க ரொம்ப நம்ம பார்த்தாலே சிரிப்பாக சிரிப்பு வருது நான் பார்த்துட்டு ரொம்ப சிரிக்கு ஐயோ என்னடா இப்படி பாட்டு அழகாக இருக்கேன் ஆ உருவங்கள் கண்டு ஏ மனசு உருகுது மனசு உருகுது வாழைப்பருவம் கண்டாலே பெருகுது ஆசை பெருகுது கண்டு ஏ மனசு உருகுது மனசு உருகுது வாழைப்பார்வங்கள் கண்டாலே பெருகுது ஆசை பெருகுது அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க தொடர்வது டிஎம்எஸ் அவர்களுடைய மிகச் சிறப்பானது ஒரு பாடல் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த படம் இல்லை பாலாஜி நடிச்சிருப்பாரு வெள்ள நடிச்சிருப்பாரு அழகான ஒரு பாடல் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவா என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு பாடல் நம்புகிறேன் இந்த இனிய பாடல்களை வழங்கிய மதுரை குரு அவர்களுக்கு நன்றி சொல்வோம் குறைகளை எண்ணாமல் நிறைவாக எண்ண வேண்டும் நண்பர்களே நன்றி இன்றைய பதிவு இத்துடன் முடிவுறுகிறது டிஎம்எஸ் இசை சொந்தங்களே அனைவருடனும் இணைந்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவர் உங்கள் லைன் கிங் ஏர்ஸ் துரை லவ்லி லிஸ்மூ அண்ட் ஸ்டா மேக்கர்ஸ் கவசிங்கர் டிஎம்எஸ் இசை ரசிகன் நான் பாடகன் அல்ல என்னை பாட வைத்தவர் பாடிக்கொண்டிருக்க வைப்பவர் திரு திராவிடசோழன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் பாடகனாக முயற்சிக்கிறேன் அவ்வளவுதான் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் டிஎம்எஸ் சொந்தங்களை நாளைய பதிவில் மீண்டும் இணைவோம் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நண்பர்களே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்